हेलो फ्रेंड्स एल्लारुक्कुम वणक्कम हैप्पी न्यू इयर टू ऑल इन्नैक्कु दुर्वन चैनल ला ओरु ब्लूबेरी मफिन रेसिपी एप्पडी रेडी पण्णलांगिरद पार्क्कलाम ना वंदु इदुक्कु ओरु एग् एडुत्तुक्करेन इंद एग् वंदु क्रैक पण्णिट्टु नम्ब इदु वंदु कैयालयुम बीट पण्णिक्कलाम इल्लैना बीटरल वंदु टूल वच्चु नींग बीट पण्णिक्कुंग ना वंदु इप्प கையாலே வந்து நல்லா mix பண்ணிக்கிறேன் அந்த முட்டையோட ஸ்மெல் போற அளவுக்கு mix பண்ணிக்கணும் இப்போ வந்து நம்ம curd வந்து நார்மலா வீட்டுக்கு யூஸ் பண்ற curd தான் வந்து 1/2 கப் எடுத்துர்க்கேன் 120 கிராம் நான் வந்து கப் மெஷர்மென்ட்டும் கிராம் அளவும் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன் இப்போ oil வந்து ஒரு 80 ml சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நம்ம வந்து கையாலே mix பண்ணிரலாம் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் வந்து ஒரு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கறேன் சேர்த்துட்டு நம்ம இத நல்லா mix பண்ணி விட்டுறலாம் இதுக்கு அப்புறம் நான் வந்து sugar வந்து 150 கிராம் எடுத்து வச்சிருக்கேன் அத வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம இத எல்லாத்தையும் வெட் இன்கிரிடியன்ட் எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிரலாம் நீங்க கையாலயே mix பண்ணலாம் இல்ல பீட்டர்ல வந்து டூல வச்சிட்டு நீங்க பீட் பண்ணிக்கங்க இதுக்கு அப்புறம் வந்து dry ingredients mix பண்ணலாம் இப்போ dry ingredients எல்லாம் எடுத்துக்கலாம் நான் மைதா வந்து 185 கிராம் எடுத்துர்க்கேன் பேக்கிங் பவுடர் வந்து 2 டீஸ்பூன் salt வந்து 1/2 டீஸ்பூன் கப் மெஷர்மென்ட்ல வந்து மைதா வந்து 1/2 கப் சோ இது எல்லாத்தையும் நல்லா ஃபர்ஸ்ட் mix பண்ணிட்டு சீவர் வச்சு நல்லா நம்ம சலிச்சி எடுத்துக்கலாம் சலிச்சி எடுத்துட்டு நம்ம இத வந்து mix பண்ணிக்கலாம் வெட் இன்கிரிடியன்ட்டையும் ட்ரையையும் ரொம்ப குயிக்கா வந்து இந்த ப்ளூபெரி மஃபின் வந்து ரெடி பண்ணிரலாம் இப்போ ரெண்டையும் நல்லா mix பண்ணிட்டு நான் ப்ளூபெரிஸ் ஃப்ரெஷ்ஷான ப்ளூபெரிஸும் யூஸ் பண்ணலாம் இல்ல ஃப்ரோசனும் யூஸ் பண்ணலாம் ஃப்ரெஷ்ஷானதா நான் யூஸ் பண்ணியிருக்கேன் 100 கிராம் நான் சேர்த்திருக்கேன் நான் கொஞ்சம் ப்ளூபெரிஸ் அதிகமாக சேர்த்திருக்கேன் இப்போ உங்களுக்கு ப்ளூபெரிஸ் கம்மியாக வேணும்னா நீங்கள் ஒரு 80 கிராம் மட்டும் சேர்த்துக்கலாம் அந்த ப்ளூபெரிஸில் கொஞ்சமாக வந்து நான் மைதாவை போட்டு டஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ அது வந்து இதில் சேர்த்துடலாம் நீங்கள் சாக்கோ சிப்ஸ் கூட உங்களுக்கு விரும்பினாங்கன்னா கிட்ஸ் விரும்பினாங்கன்னா அதுவும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் என்னோட மாவுல பாத்தீங்கன்னா ப்ளூபெரிஸ் அதிகமா இருக்கு இப்போ இத வந்து கப் கேக் கேஸ்ல வந்து மாத்திரலாம் நான் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பட்டர் தடவிட்டேன் தடவிட்டு இதல சேர்த்துக்கலாம் இது வந்து ரொம்ப ரைஸ் ஆகி வராது அதனால வந்து நான் ஒரு முக்கால் வாசி வந்து ஃபில் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி இது ஃப்ரெஷ்ஷா சாப்பிடுறதை விட அடுத்த நாள் நாங்க வச்சு சாப்பிடும்போது இன்னமே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது இப்போ இத நல்லா பேட் பண்ணிட்டு நான் வந்து அவன்ல வந்து 350 டிகிரி ஃபாரன்ஹீட்ல 25 டு 30 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நல்லா வந்து பேக் ஆகி வந்திருச்சு ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியான ப்ளூபெரி மஃபின் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த குயிக்கான ப்ளூபெரி மஃபின் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா துருவன் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்